ஆட்டோ காரர்கிட்டயோ டாக்ஸிக்காரர்கிட்டயோ அந்த படிவத்தை வாங்கல, சாலை வரி தள்ளுபடியே செய்யல. இப்போ ஜிபிஎஸ் கருவி உடனே அடுத்த உத்தரவு போட்டு அதில் வந்து 100 கம்பெனி மத்திய மாதிரி தொடர்ந்து உத்தரவு மேலே உத்தரவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, குறிப்பிட்ட தனியார் ஒரு இணையதளத்தில், அதாவது வாகன் சேஃப்டி டாட்காம் என்ற ஒரு இணையதளம், இணையதளத்தை வாங்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட இணையதளத்தை 3/8/2003 20 நாளில் ஒரு ஆணையால், 20 நாளைக்கு முன்னாடி வாங்கப்பட்ட ஒரு தனியார் வாங்கப்பட்ட ஒரு இணையதளத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13.5 லட்சம் வாகனத்தையும் அந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சு சான்றிதழ் பெற்று கொண்டால் தான் எஃப்சி சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறக்கிறார். இது எவ்வளோ பெரிய அச்சக்கத்தனம், எவ்வளோ பெரிய சட்ட விதி மீறல். ஒரு அரசினுடைய இணையதளம் இருக்குது, மத்திய அரசினுடைய இணையதளம் இருக்குது, அப்படி நீங்கள் ஒரு நியாயமாக கொண்டு வரல, அதில் கொண்டு வரணும். நீங்கள் ஊழலுக்கு வழிவகுக்க இதுமாதிரி செயற்கையாக டிமாண்டை கிரியேட் பண்ணி அனுமதி உத்தரவு பிறப்பிக்கிறீங்க, அதை குறிப்பிட்ட 2 நிறுவனத்தை மட்டும்தான் அனுமதிக்கிறீங்க. அதை பிரதிபலித்து வச்சிருக்கிறதுல இந்திய அளவில் தமிழக இந்திய அரசு 11 நிறுவனங்கள் அனுமதிச்சிருக்கு, 11 நிறுவனங்கள் அனுமதிச்சிருக்கு, 10 ஆண்டுகளுக்கு முன்னாக அனுமதிச்சிருக்கு. அதில் 2 நிறுவனத்துக்குள்ளே அனுமதிக்கிறீங்க, அந்த 2 நிறுவனம் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிடைக்காரர்களை வச்சுக்கொண்டு வாகனங்களை 20,000 கொள்ள 15,000 கேட்டு பெற்றது, கொடுத்தா தான் வண்டி எஃப்சி ஆகுது. அதுக்கு எந்த ஒரு ரசீதும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் யாரிடம் முறையிடாது, அதனால் ஜனநாயகத்தின் தூண்டுகளாக உங்களிடம் முறையிடுவோம். இது பொதுமக்களுக்கு மத்திய மாநில அரசு கவனத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உங்கள் நேரத்தில் கோரிக்கிறோம். இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடி மோட்டார் தொழிலாளர்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள். இவருடைய வாக்குகள் 2 கோடி வாக்கு இருக்கு, கொதிப்படைந்திருக்கிறார்கள். ஆகவே காலம் தாழ்த்தக்கூடாது. இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது. காலம் தாழ்த்தாமல் போக்குவரத்து துறை ஆணையாளர், வினை ஆணையாளர்கள் பதவி நீக்கம் செய்யணும், நீதி விசாரணைக்கு உத்தரவிடணும். நீதி விசாரணை உத்தரவிடுங்க. இதில் என்னென்ன நல்ல முறைகள் நடந்திருக்கு, என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்குன்னு வெளிவரும். இல்லைன்னா நாளைக்கு ஒரு தெளிவான அறிவிப்பு வெளியிடுங்க. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான புகார்கள் நாங்கள் கொடுக்குறோம், அதன் மீது நடவடிக்கை எடுங்க. இது நடவடிக்கை எடுக்கிற தவிர்க்கின்ற பட்சத்தில் மாநிலம் சம்பிக்கிற வகையில் இந்தியாவை திரும்பி பார்க்குற போராட்டத்தை நாங்கள் ஈடுபடுவோம். நீங்களே கையப்பட்டு போலியான லெட்டர் படை திரும்பி இந்த வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கீங்க. இந்த லெட்டர் படி எங்கள் சங்கம், இந்த சங்கத்தில் யாருமே கொடுக்கல. இந்த லெட்டர் இந்த சங்கம் எங்கள் சங்கத்தில் யாருமே கொடுக்கல. இந்த லெட்டர் பேரில் நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி நடந்ததுன்னு கேட்டால் பதில் தர மாட்டேங்கிறது. இன்னைக்கு ஆடியோ விஷயம் மிரட்டி மிரட்டி லஞ்சம் ஊழலும் மிரட்டி மிரட்டி வசூல் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கூட நடக்கிற படத்துக்குமே அவர் பதில் தர மறுக்கிறார். கடந்த பல ஆண்டுகளாக ஊழல்கள் லஞ்சங்கள் நடந்துகிட்டே இருக்கிறது. இப்பொழுது இந்திய அளவில் உலக அளவில் உச்சபட்ச ஊழல் நடந்து கொண்டே இருக்கிறது. முதல் நம்பர் 1 போக்குவரத்து துறை, தமிழக போக்குவரத்து நம்பர் 2 ஊழல் துறையாக தற்பொழுது இருக்கிறது. அமைச்சரை பார்த்தீங்கன்னா பதிலுக்கும் ஆணையாளர் பதிலுக்கும் சம்மந்தம் இல்லை. அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கும் போது அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத வகையில் அவர் கருத்துக்களை தெரிவிக்கிறார். எனவே அவருடைய அறிவிப்பு மூலமாக போக்குவரத்து துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது தெரியல, தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, இந்த போக்குவரத்து துறை குறிப்பிட்ட ஒரு 5 நபர்கள் கொண்ட ஒரு குழு தான் இயக்கிட்டு இருக்கு, இடைத்தரகர்கள் குழு. அந்த குழு தான் இந்த ஆணையாளர் என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும், இந்த ஊழலுக்கு வழிவகுக்கின்ற உத்தரவுகளை அவர்களால் தயார்படுத்துகிறாங்க. அந்த உத்தரவுகளை மட்டும்தான் இந்த ஆணையாளர் அவர்கள் கையொப்பமிட்டு உத்தரவா பிறப்பிக்கிறார். இந்த இவர் பிறப்பிச்சிருந்த உத்தரவில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒருவர் கூட கையொப்பம் இடவில்லை. இதனால தான் நீதி விசாரணை நடத்தும்னு கேட்குறோம். நீதி கொடுங்க தமிழகத்தில், இந்த நீதி விசாரணை நீங்கள் உத்தரவிட்டால் உண்மைகள் வெளிப்படும், ஊழல்கள் வெளிப்படும், இங்கிருக்கக்கூடிய முறைகேடுகள் வெளிப்படும்.